Hi friends, welcome to Mathi Lifestyle. இன்னைக்கு நான் எதை பத்தி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன் அப்படின்னா டொண்டோ டைம் கவர்ன இன்னைக்கு நண்டு குழம்பு எப்படி செய்யறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஹாஃப் கேஜ் நண்டு எடுத்து நான் அந்த மாதிரி கிளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கேங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 50 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளி, ஒரு அரைமுடி தேங்காய், அரைமுடி தேங்காய் வந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரகம் ஒரு ஸ்பூன், சோம்பு ஒரு ஸ்பூன், மிளகு ஒரு ஸ்பூன், ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நான் இஞ்சும் பூண்டும் போடுறதுக்கு மறந்துட்டேன். நான் அரைச்சி முடித்ததுக்கப்புறம் நான் அதே இந்த அரைச்சதுக்கப்புறம் இஞ்சும் பூண்டும் போட்டு அரைச்சிட்டேன். இதில் வந்து இஞ்சும் பூண்டும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு 5 பல் பூண்டு சேர்த்து இந்த தேங்காவோடு சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மற்ற பொருள், உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் இதுதான் தேவைப்படும். இதுக்கு வந்து மிளகாவோட காரமும் பச்சை மிளகாய் காரமும் தான் அதிகம் இருக்கணும். நம்ம அதிகம் மிளகாய்த்தூள் சேர்க்கக்கூடாது. பெப்பரை வந்து அதிகமாக சேர்த்துக்கணும். இப்போ வாங்க குழம்பு வைக்கலாம். நான் இன்றைக்கி வந்து மண் சட்டியில் தான் இன்றைக்கி நண்டு குழம்பு செய்ய போகிறேன். எப்பயும் மீன் குழம்பு நான்வெஜ் அதிகம் செஞ்சாலே வந்து நான் இந்த மாதிரி மண் சட்டியில் தான் செய்வேன். இப்போ நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வீட்டில் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 3 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு அரை ஸ்பூன், ஜீரகம் அரை ஸ்பூன், சோம்பு அரை ஸ்பூன். அது இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் நம்ம மண் சட்டியில் குழம்பு வைக்கும் போது எண்ணெய் இந்த மாதிரி சூடாகும் போது ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஒரு கோட்டிங் ஆகிற மாதிரி பண்ணோம் அப்படின்னா லைஃப் வரும், ரொம்ப லைஃப் வரும் இந்த சட்டி. அதுக்காக தான் அப்படி பண்ணுறது. வெறும் இப்போ நம்ம மற்ற பாத்திரத்தை வச்சு சூடு பண்ணுற மாதிரி நம்ம மண் பாத்திரத்தை வச்சு சூடு பண்ணோம்னா ஓவர் ஹீட் ஆனால் அது விரிசல் விடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி எண்ணெய் இது பண்ணி விட்றேன். இப்போ நான் அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, கடுகு உளுந்த பருப்பு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது நல்லா எண்ணெயிலே பொரியட்டும். அதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கிக்குவோம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க ரெண்டு தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி ரேட்டு கூட ஏறிடுச்சுங்கிறதுனால நான் ரெண்டு தக்காளி தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, இதை சேர்த்து வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை இது மூணையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குவோம். வேறுங்க நான் எந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் அப்படின்ட்டு நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஏதோ மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னா அதை எடுத்து வைக்கணும், இதை எடுத்து வைக்கணும் அப்படின்ட்டு அந்த மைண்ட் செட்லேயே இதை மறந்துடுறேன். அதுக்கப்புறம் இஞ்சியும் பூண்டும் அதிலே சேர்த்துட்டு நான் சைட் பை சைடு நான் அதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டு இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நண்டு வந்து பாருங்கள் இப்போ போடும் போது என்ன கலரில் இருக்குது அப்படின்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கலர் ஆரஞ்சு இல்லைன்னா ரெட்டாக மாறிடும். இப்போ வந்து வெங்காயம் தக்காளியோட அந்த நண்டு ஒரு 2-3 நிமிஷம் வந்து நம்ம மூடி போட்டு அதை வதக்கிக்கலாம்.
நான் இப்போ மீடியம் ஃப்ளேமரில் ஒரு 3 நிமிஷம் வச்சுட்டேங்க. வச்சுட்டு எடுத்து பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்குது. நண்டோட கலர்லாம் பாருங்கள், அப்படியே மாறிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு, அதாவது தேங்காய், ஜீரகம், மிளகு, சோம்பு, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், இதை சேர்த்து அரைச்ச பேஸ்ட் இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நம்மளுக்கு இப்போ வந்து நம்ம குழம்பு எந்த அளவுக்கு நம்மளுக்கு திக்னஸ் வேணும், எவ்வளோ தண்ணி சேர்க்கணும் அப்படிங்கிறத இப்போ சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் செய்ய போகிறேன். இப்போ அந்த சாரில் இருக்கிறதையும் அப்படியே தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இதில் குழம்போட சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதை சேர்த்துட்டு நம்ம தேங்காய் சேர்த்துருக்கனால நம் இது இன்னும் கொஞ்சம் கொதிச்சுது அப்படின்னா கொஞ்சம் திக்காகும். அந்தளவுக்கு நம்ம இப்போ எந்த அளவுக்கு நம்மளுக்கு வேணும், திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கொண்டு தான். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள். நான் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூளுங்கிறதுனால அதுலேயே மல்லி இது எல்லாமே போட்டிருக்கனால நான் அதை மட்டும் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் தனித்தனியாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூளோட காரம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. மிளகு பச்சை மிளகாய் போட்டிருக்கனால நீங்கள் மிளகாய்த்தூள் கம்மியாக சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ வந்து இதை ஒரு மூடி போட்டு மூடி நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு காரம்லாம் இப்போ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வேக வச்சுக்கலாங்க. பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிக்குது. நம்ம நண்டெல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. தக தகன்னு நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இவ்வளோதான் நண்டு குழம்பு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நானும் இது ஃபஸ்ட்டு சாப்பிட்டது இல்லை. இப்போலாம் சாப்பிட சாப்பிட நாக்கில் ருசி ஒட்டிக்கிச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ அவ்வளோதாங்க இதோட முடிய போகுது. கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பா.